ஏன்னா நிறைய பேர் நாத்தனாரால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எப்படி மாமியாரால் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்களோ அதேமாதிரி நாத்தனால கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்காக ஒரு பதிவு தான் இது மூணுத்துக்குமே நாமளாக ஒரு பேர் வச்சுக்கணும் இது வந்து இந்த நாத்தனார் இது இந்த நாத்தனார் இது இந்த நாத்தனார் அப்படின்னு இல்லை ஒருத்தர் தான்னா அந்த மனசுக்குள்ளே அந்த பேரெல்லாம் அந்த வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு வீடியோ பெண்களுக்கான வீடியோ ரொம்ப பேருக்கு இது பிடிக்கும் பெண்களுக்கான வீடியோ போட்டிருக்கும் இல்லையா என்னென்னா நாத்தனாரை வசியம் செய்வது எப்படி இதுதான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் இந்த கஞ்சி தண்ணி அல்லது இந்த பழைய சாதம் இதை இல்லை ஏதாவது குழம்பு இதெல்லாம் மீந்திருந்தால் வெளியில் இருக்க மாடு போக்குவரத்து போயிட்டு வந்துட்டுருக்குல்ல அதுக்கு வைங்க அது மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் அன்றாட பாவங்கள் கரைஞ்சிடும் இல்லை நமக்கு தோஷம் இருந்தால் கரைஞ்சிடும் தூக்கி வேஸ்ட்டாக கீழே கொட்டாதீங்க அது மாதிரி வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம நாத்தனார் அந்த விஷயத்துக்குள்ளே வருவோம் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க இது ஒரு நாத்தனாரை வசியம் செய்வது மட்டும் கிடையாது அவங்க அந்த அர்த்தம் இந்த பேருக்கான விவரம் மற்றும் அவங்க வசியம் செய்கிறது எப்படி ஏன்னா நிறைய பேர் நாத்தனாரால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எப்படி மாமியாரால் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்களோ அதேமாதிரி நாத்தனாராக கஷ்டப்படுறான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்காக ஒரு பதிவு தான் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் முதல்ல நாத்தனார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்ட்டு பார்க்குறோன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூடியூப்லேயே கூட நீங்கள் பாருங்கள் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணின்னு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான்னா கணவனுடைய தங்கை அக்கா தங்கை இருப்பாங்கள்லையா தங்கச்ச வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த தங்கை தான் வீட்டில் இருப்பா கணவன் வேலைக்கு போயிடுவான் அப்போது இந்த கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணுக்கு அந்த பொண்ணு அதாவது நாத்தனாரும் சொல்லப்படுற பெண் வந்து பேச்சு துணையாக இருப்பாலாம் அதாவது நாவுக்கு துணையாக ஒரு மருமக அந்த வீட்டுக்கு போனால் அந்த மருமகளுடைய நாவுக்கு அவள் பேச்சு துணைக்காக இருக்கிறதுனால நா நாவுக்கு துணையானவள் நாத்தனார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அர்த்தம்னு எல்லோரும் யூடியூப்பில் கொடுத்துருக்குறாங்க அது கிடையாது எந்த லாஜிக்குமே வரல நாவுக்கு இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு பெண் கல்யாணமணியின்னு போகிறாள் அங்கே நாத்தனார் இருக்கிறா அவள் வந்து இவளுடைய நாவுக்கு இவள் பேச்சு துணைக்காக அவ இருப்பாளாம் அது எந்த வகையிலுமே லாஜிக்கும் வரலை முதல்ல நாத்தனார்னால நிறைய பிரச்சனைகள் தான் இருக்க தவிர நட்பு ரீதியில் அதிகமாக கிடையாது நாவுக்கு துணையானவள் நாத்தனார் அப்படின்றாங்க அது இல்லை இப்போ நான் சொல்கிறேன் அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்ட்டு நாத்தனார்னு நம்ம எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா உண்மையான பேர் அவங்களுக்கு என்னன்னா நாத்தின்னு பேர் அவங்களுக்கு அவங்களுடைய பேர் நாத்தி நாத்தனார் கிடையாது நாத்தி இன்னும் இது புதுசாக இருக்கேன்னு நினைக்காதீங்க நிறைய வீட்டு கல்யாணத்தில் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டுருக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நாத்தி பட்டம் கட்டுறவங்கலாம் கட்டுங்கன்னு வாத்தியார் ஐயர் சொல்லுவார் நாத்தி பட்டம் கட்டுறவங்கன்னா நாத்தனார் பட்டம்னு பேர் அதுக்கு பேர் அதை நாத்தி பட்டம் கட்டுறவங்களாம் கட்டுங்கன்னுவாங்க அப்போ என்ன பேர் ஒரிஜினல் ஒரிஜினலான பேரு நாத்தனார்ல நாத்திங்கிறது தான் ஒரிஜினல் பேர் சரி இந்த நாத்தின்ற ஒரு பேருக்கு அப்படி என்ன விஷயம் அது எப்படி நாத்தின்னு வந்தது கணவனுடைய உடன் பிறந்தவர்கள் நாத்தின்னு எப்படி வரும் அப்படின்னா அதுக்கும் விஷயம் இருக்குது பழைய காலத்து வரலாறுகள் அதை பார்த்தா தான் தெரியும் கணவனை எப்படி சொல்லுவாங்க இப்போ பேரூட்லாம் கூப்பிட்றோம் அதை விட வாடாப்போடலாம் கூப்பிட்டுறாங்க அதெல்லாம் இல்லை கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா மாமானு கூப்பிட்றது பழக்கம் அத்தானு கூப்பிட்றது பழக்கம் அதுக்கும் முன்னாடி உறவுகளை அப்போல்லாம் சீர் பண்ணும்போது என்ன பேரில் கூடுவாங்க தெரியுமா நாதா அப்படின்னு கூடுவாங்க இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பழைய சினிமா பார்த்தீங்கன்னா தெரியும் நாதா அப்படின்ற வார்த்தையே கேட்கலாம் அதாவது கணவன் நாதான் பெண்கள் அதாவது மனைவி கூப்பிட்றது உண்டு நாதா அப்படின்னா கட்டிக்க போகிறவன் கணவன் நாத்தி அப்படின்னா அவன் உடன் பிறந்தவள் கணவனின் உடன் பிறந்தவள் நாதா அப்படின்றவன் கணவன் கணவனின் உடன் பிறந்தவள் நாத்தி பெரிய நாத்தி சின்ன நாத்தி அதாவது பெரிய அதாவது அக்காவாக இருந்தால் பெரிய நாத்தி சின்னவங்களாக இருந்தால் சின்ன நாத்தி அப்போ நாதா நாத்தி அக்கா தங்க எப்படி வந்துடுது பாருங்க சித்தி சித்தப்பா அந்த அந்த வேடையோடு வந்துடுச்சு பாருங்கள் நாத்தி அப்படிங்கிறதுக்கு இதுதானே தவிர நாவுக்கு துணையானவள் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்களா அதுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்களுக்கு பேர் நாத்தி அப்போ இந்த கட்டின் போகிற பொண்ணுக்கு கணவனுடைய அதாவது நாதாவுடைய உடன் பிறந்தவள் நாத்தி இதுதான் விஷயம் இந்த நாத்தி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் உண்டு தாழ்வாரம்னு ஒரு பேர் தாழ்வாரம்னால் இப்போ நம்ம கூட சொல்லுவோம் அதை நம்ம தாழ்வாரத்தில் போய் அந்த பொருளை எடுத்துணுவா அந்த இடம் தாழ்ந்துருக்கும் இடிச்சிக்காமல் போ தாழ்வாரம்னா ஒரு கொஞ்சம் குறைஞ்ச அதாவது கூரை வந்து ரொம்ப குறைஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய தாழ்வாரம்னு பேர் பார்த்து போகணும்னு அர்த்தம் தாழ்வாரம்னா பார்த்து அந்த இடத்துல போகணும்னு அர்த்தம் குனிஞ்சு போகணும் பக்குவமாக போகணும் கவனித்து போகணும் அப்படிங்கிறதுக்கு தாழ்வாரம் நாத்திங்கிறதுக்கு மறு அர்த்தம் இது அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணின்னு போன உடனே நாத்தி கிட்ட அதாவது கணவனுடைய உடன் பிறந்தவாள் அக்காவாளிட்ட தங்கையாக இருக்கட்டும் இவங்க கிட்ட படிந்து கவனமாக போகணுங்கிறதுக்கு மறு வார்த்தை பாருங்க இதை நீங்கள் வேணால் போயிட்டு செக் பண்ணலாம் தமிழ் அகராதியில பார்க்கலாம் ஏன்னா இந்த விஷயத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக இதை இந்த மாதிரி நாத்தனார் சம்மந்தமான ஒரு விஷயம் கேட்டு அது போட இந்த மாதிரி வீடியோ பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்புறம் ரொம்ப ஆராய்ச்சிகள்லாம் செய்து தான் இவ்வளோ தகவல்களை எடுத்தேன் இன்னொரு யூடியூப்பை பார்த்து பேசுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நாவுக்கு துணையானவள் நாத்தனார்னு சொல்லிட்டு நம்மளும் போயிடலாம் அப்படி கிடையாது வரலாற்றை எடுத்து பேசணும் எப்போவுமே உண்மை என்னவோ அதை சொல்கிறதுக்கு நான் முயற்சி எடுத்துக்கணும் அப்போது அந்த தாழ்வாரம் அப்படிங்கிறது பாருங்க அப்படி பார்த்து போகணுன்ற மாதிரி அந்த மாதிரி நாத்தனார்கிட்டையும் பார்த்து நடந்துக்கணும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணின்னு போனால் கிட்ட கணவனுடைய உடன் பிறந்த ஆள்கிட்ட கவனித்து பழகணும் பார்த்து பழகணும் பார்த்தன்னா எப்படின்னா படிந்துன்னு கூட சொல்லலாம் படிந்து இருக்கணும் அப்படின்றது ஒரு வகையான விஷயம் தான் இதுக்கு பேர் தான் நாத்தனார் அவங்க நாத்தி இதுதான் பெரிய நாத்தி சின்ன நாத்தி அக்காவாக இருக்கிறவங்க அப்படி தங்கச்சியாக இருந்தால் இப்படி ஏன்னா ஒரு வீட்டுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணின்னு போனால் அந்த வீட்டில் தங்கச்சி தான் இருக்குமா கணவனுடைய அக்கா இருக்க மாட்டாளா அக்கா இருந்தால் ஒரு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும் அப்புறம் எங்கேருந்து பேசுறது அப்போ அந்த வார்த்தை வார்த்தை வரல பாருங்கள் நாவுக்கு துணையானவள்னு வராது அந்த இடத்துல இதுதான் விஷயம் சரி இதெல்லாம் போட்டோம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணின்னு போனால் நாத்தனா மாமியார்னால நிறைய கொடுமைகள் கஷ்டங்கள்னு நம்ம கேள்விப்படுறோம் அதே மாதிரி நாத்தனார்னால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கொடுமைப்படுறேன் அப்படிங்கிறதும் நிறைய பேர் பேசுகிறாங்க சரி இது மாதிரி ஒரு நாத்தனார்கள் அமைஞ்சிட்டால் நிறைய நல்ல நாத்தனார்கள்லாம் இருக்காங்க அதை தாண்டி கொஞ்சம் கஷ்டப்படுத்தக்கூடிய நாத்தனார்கள்லாம் அமைஞ்சிட்டா அவங்கள வசியப்படுத்துவது எப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பழைய ஒரு பழமொழியை பார்க்கலாம் பகுதிகளில் சொல்கிற வார்த்தை அதுக்கு அர்த்தம் யாருக்கும் தெரியாது நாத்தியை அடக்க தீவை அப்படின்னு ஒரு பழமொழி நாத்தி அடக்க தீவை நாத்தினார் நாத்தனார் நாத்தனார் அடக்கிறதுக்கு நெருப்பு வைங்கிற மாதிரி அது அமைஞ்சிருக்கும் ஆனால் அப்படி இல்லை நாத்தியை அடக்க தீவை அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு வார்த்தை அது மாறிடுச்சு நாத்தியை அடக்க அத்திவை இப்போ புரியுங்க நான் அதாவது நாத்தினா நாத்தனார் நாத்தனார் அடக்கிறதுக்கு அத்திவை தீ இல்லை அத்தி அத்தினா பார்த்துருப்பீங்க அத்தி மரம் அத்தி செடி அத்தி பழம் இப்போ ஜூஸ் எல்லாம் கூட குடிக்கிறோம் அத்தி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுட்டுருக்குறோம் இல்லையா இவ்வளோதான் விஷயம் இப்போ விஷயத்துக்குள்ளே வந்துவிட்டோம் நமக்கு நாத்தனாரால் பிரச்சனைன்னா பிரச்சனைனா வீட்டில் அத்தி செடியை வளர்க்கலாம் அத்தி மரம் இருக்கு இல்லையா அது ஒரு ரகம் அத்தி செடி ஒரு ரகம் இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக தெரியும் மரமாக இருக்கிறது வேறு செடியாக இருக்கிறது வேறு சாகுபடியில் அத்தி சாகுபடினே ஒன்று உண்டு செடியாவே கிடைக்கும் அது நீங்கள் அந்த மாதிரி செடியை வீட்டில் வளர்த்துக்கலாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாத்தனாரை வசியம் செய்வது எப்படி எப்படின்னா அதுக்கு வந்து பழமொழியாக சொல்லிட்டாங்களே விவரம் சொல்லலை நாத்தியை அடக்க தீ வெய்கின்றது தீ கிடையாது அத்தி அத்தி வையின்றது ஆ போயிடுச்சு தீ நின்றுச்சு அத்தி வை சரி அத்தினா என்ன அத்தி மரம் அத்திச்செடி செடி இந்த அத்தி செடியை வைக்கிறதுனால நாத்தனார் வசியம் ஆவாங்களான்னா அத்திச்செடி எந்த வீட்டில் எந்த பெண் வளர்க்குறாலோ நாத்தனார் வசீகரத்தை உண்டு பண்ணுமா அது அதுக்கு அந்த செடி பின்னாடி ஒரு கதை இருக்குது அதை அடுத்த நம்ம ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்த்துக்கலாம் அந்த பழத்தை நாத்தனார் வீட்டுக்கு வரும்போது அந்த பழத்தை எடுத்து நம்ம கொடுத்தோம்னா அந்த அத்தி பழம் சாப்பிட்ற பழம் தான் அது நம்ம இப்போ ஜூஸ்லாம் சாப்பிட்ணும் அதை கொடுத்தோம்னா மருமக அதாவது அந்த பொண்ணு கையால் கொடுக்கும்போது அது ஒரு வசீகரத்தை கொடுக்கும் அப்படின்றாங்க இது வழக்கமான வார்த்தை ஆன்மீக வார்த்தைக்குள்ளே போயிடலாம் இப்போ அத்திவசியம்னு ஒரு வசியமே இருக்குது வசியத்தில் அத்திவசியம்னு ஒரு வசியம் இருக்குது அதை பற்றின பின்னாடி பார்ப்போம் இப்போ நமக்கு இந்த வீட்டில் அத்தி செடி வளர்த்துடணும் இப்போ நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு மூணு நாத்தனார்னால் மூணு அத்தி செடி வளர்க்கணும் மூணுத்துக்குமே நாமளாக ஒரு பேர் வச்சுக்கணும் இது வந்து இந்த நாத்தனார் இது இந்த நாத்தனார் இது இந்த நாத்தனார் அப்படின்னு இல்லை ஒருத்தர் தான்னா அந்த மனசுக்குள்ளே அந்த பேரெல்லாம் அந்த செடிக்கு அது வளர வளர த நாத்தனாருடைய அந்த வசீகரத்தை நமக்கு செய்து கொடுக்கும் நாத்தனாருக்கிட்ட வந்து எதிர்ப்புகளை குறைச்சி கொடுக்கும் அதில் அந்த காய் காய்ச்சி அதை நம்ம கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது அப்படின்னா நீங்கள் மனசில் வேண்டி தெய்வங்களை வேண்டி கொடுத்தோம்னால் நல்லா வசியமாகும் மந்திரமந்திரம்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படியே மனசில் நினச்சி கொடுத்தோம்னா நாத்தனார் வசியம் ஏற்படும்னு இது பழைய சம்பிரதாயமான ஒரு விஷயம் இது பெரியவர்கள் இதை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இது அத்தனையுமே வந்து பழசில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் ஒன்றும் புதுசாக எதுவும் இல்லை ஏன்னா நாத்தி நா அந்த அத்தி ரெண்டுத்துக்கும் அத்தனை தொடர்புடையதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பெரியவர்களுடைய ஏன்னா இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இதை நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நெட்டில் இது மாதிரி தானீங்கன்னா கிடைக்காது யாருமே இந்த தகவலை கொடுக்கல முதல் முறையாக எப்படி வந்து மருதானியை பற்றி மருதானுடைய வரலாற்று கதையை வந்து முதல் முதலாக நான் தான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த விஷயத்தையும் முதல் முறையாக நான் நான் சொல்கிறது எல்லாமே முதல் முறை தான் நான் போடுறத பார்த்துட்டு தான் மற்றவர்கள் அதை வந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய நான் போட்ட வீடியோவை எடுத்து எடுத்து மற்றவங்க போட்டு பேர் எடுக்கப்பட்டிருக்குது அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருந்துகிட்டு போகட்டும் ஆனால் அப்படி ஒரு வீடியோ பண்ணுறவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லலாம் இது வந்து இதை பற்றின இவர் இன்னார் அக்னி குருஜி வந்து இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்காருன்னு அவங்க பேசும்போதே சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படியே மொத்தமாக ஒரு காப்பியட்சின்னு போயிடுறாங்க அது ஒரு பக்கம் போகட்டும் பரவாயில்ல எப்படின்னா இதில் வந்து இத்தனை அர்த்தங்கள் இருக்குது இது ஒரு தாந்திரிகமான ஒரு விஷயம் நாத்தனார் வசியம்ங்கிறது ஒரு தாந்திரிகமான விஷயம் இந்த செடி வளர்த்தால் இதுக்கு இது நடக்குமா இது இப்படி பண்ணால் அது நடக்குமா நடக்கும் நடந்திருக்குதுன்றதுனால தான் இது பழமொழியாக வந்தது இல்லைன்னா பழமொழி எப்படி வரும் ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தான் அது பழமொழியை காலங்காலமாக ஒரு பழமொழி அந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரியல சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி இருக்குது சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னா அது ஏதோ வேறு நினைக்கிறாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறதான் உண்மையான அர்த்தம் அதாவது ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருக்கணும் சஷ்டின்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா கந்த மாதிரி அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை அகப்பைன்னா உட அகம்னா உடம்பு உடம்புக்குள்ளே ஒரு பைய இருக்கும் அது என்னென்ன பெண்களுக்கு கர்ப்பப்பையை க பையன்னு தான் சொல்லுவாங்க அதாவது கர்ப்பப்பைன்னு சொல்லுவாங்க கர்ப்பம்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பை அந்த பையில் வருமா அப்படின்னா என்ன சஷ்டியில் விரதம் இருந்தால் அந்த வீட்டில் ஒரு புத்திர பாக்கியம் குழந்த பாக்கியம் உண்டு அப்படிங்கிறதான் ச அதனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா மாறி சட்டியில் இருந்தால் தானே அகப்ப அகப்பையில் வருன்றாங்க சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வருன்ற மாதிரி ஆயிடுச்சு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வருங்கிற வார்த்தை மறிவிச்சு அதே மாதிரி தான் இந்த பழமொழிகளும் மாறி போனதுனால இது யாருக்கும் தெரியாமையே போயிடுச்சு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாத்தனாரால் உண்மைக்குமே நாத்தனாரால் நீங்கள் கஷ்டப்படுறவர்களாக இருந்தால் துன்பப்படுவர்களாக இருந்தால் ஒரு அத்தி செடியை வைங்க வீட்டில் பூ தொட்டியில் வைக்கலாம் கொஞ்சம் மரமாக வச்சுக்கலாம் இடத்துக்கு படி வைங்க வச்சுட்டு அந்த செடிக்கிட்டே வேண்டிக்கிங்க ஏன்னா அத்தியை வந்து விசேஷமானது மருத்துவ குணம் வாய்ந்தது தெய்வீக சக்தி உடையது அதை இன்றைக்கும் அந்த அத்தி பழத்தை வச்சு ஆயிரம் மருந்து கண்டுபிடிச்சின்னு இருக்காங்க நம்ம ஜூஸாகவும் சாப்பிட்டுட்டுருக்குறோம் ஆரோக்கியத்துக்கு சிறப்பு இதெல்லாம் அதை வச்சுட்டு நீங்கள் மனசில் வேண்டிக்கிங்க அந்த பழத்தை வந்துன்னா கொடுக்கலாம் இது ஒன்றும் மந்திரம் மாந்திரிகம் செய்வனெல்லாம் கிடையாது என்னடா நாத்தனாருக்கு செய் அதெல்லாம் கிடையாது இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் எந்த மாற்றமும் இல்லை இயற்கையான சாதாரண ஒரு விஷயம் தான் இல்லை மந்திரமாக அதை அதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எதாவது உடம்புக்கேடாக அதுவும் கிடையாது உடம்புக்கு ஆரோக்கியம் மன மகிழ்ச்சின்னு பேர் இப்போ நான் வீட்டுக்கு வரேன்னா ஒரு சில பொருளை நான் சாப்பிடும்போது நான் மனமகிழ்ச்சி அடைவேன் எனக்கு பிடித்த ஒரு பொருள் அங்கே இருந்தால் நான் மனமகிழ்ச்சி அடைவேன் இந்த மாதிரி மன மகிழ்ச்சியில் வசியமாகவாங்க இந்த செடி நாத்தனாரை வசியம் செய்து கொடுக்கும் அந்த வீட்டு பெண்ணுக்கு அதனால் மருமகள்கள்லாம் இந்த மாதிரி ஒரு செடியை வளர்த்து முதல்ல நாத்தனார்னா என்னென்னு சொல்லிட்டேன் செடியை வளர்த்து அதை எடுத்து நான் சொன்னபடி செய்யும்போது உங்களுக்கும் நாத்தனார்கள் வசியமாவாங்க அப்படின்றது ஒன்று ஆனால் இதெல்லாம் தாண்டி நாத்தனாராக இருக்கிறவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த நம்ம வீட்டுக்கு வந்த நம்ம அண்ணனையோ தம்பியவோ கட்டின அந்த பொண்ணுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது நம்ம கட்டினு வந்துட்டோனமோ நம்ம வேலையை பார்த்துக்கணும் அங்கே அவங்க பார்த்துக்குவாங்க அதில் நம்ம அந்த வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகி பிரச்சனையை செய்யக்கூடாது இருந்தாலும் இப்போ சில பேர் கேட்பீங்க சாமி இப்படி சொல்லிட்டீங்க நாத்தனார் துன்பத்தினால வரதை வசியம் பண்ண சொல்லி எங்களெல்லாம் ஒம்பளை மாட்டி விட்டுட்ருக்குறீங்க அன்னியால் நாங்கள் நிறைய கஷ்டப்படுறதெல்லாம் இருக்குது அன்னியினால் நாங்கள் துன்பப்படுறோம் அப்போ அதுக்கெலாம் எதுவும் இல்லையான்னு கேட்பீங்க ஏன்னா இது அடுத்த வார்த்தை உங்கள்கிட்ட அதுதான் வரும் இப்போதைக்கு இல்லை தான் ஆனால் கண்டிப்பாக சீக்கிரத்தில் அது விஷயமாக ஒரு ஒரு ஞானத்தில் நான் பார்த்து நான் யோசித்து கிட்ட உத்தரவு வாங்கி பெரியவர்கள்கிட்ட கலந்து அதுக்கும் எங்கேயாவது இருக்கும் அதையும் நான் விரைவில் போடுறேன் அது வேணும் எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க எனக்கு நீங்கள் சொன்ன வீடியோ எங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் போட்டிங்கன்னா அதில் வர கமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஆர்வம் இருக்குது அப்போ அண்ணினால் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு விரைவில் அப்படி ஒரு வீடியோவே வந்து தரேன் இது ஒரு பெரிய விழாவு எல்லாரும் பாருங்கள் இதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்